போகலாமா? போடலாம்டா. ம், போங்க. விடு, ரைட்டு. ஐயா, கதை விழுங்க, சத்துங்க. ரெண்டே நாள் தான், கத்துக்கலாம்ல. கதவு கையோட வந்துடும். சார், விஷயத்துக்கு வருவோமா? முருகேசா, இந்த வண்டி ஓட்டும்போது அடிக்கடி இந்த கண்ணாடி பார்த்துட்டு ஓட்டியா? அது காத்தடிச்சா தலை கழுது இல்லை, அப்போ சரி பார்த்துக்கிறதுக்கு. ஐயா, பின்னாடி வர வண்டியை பார்க்கறதுக்கியா வேலையை ஆரம்பிப்புமா? இந்த காலுக்கிட்ட மூணு கம்பி இருக்குல்ல, அதில் தான் வண்டி ஓடுது. என் வாய் என்ன பார்க்குறீங்க? கால் அங்கே பாருங்க. அந்த முத கம்பியில் இடது கலை வைங்க, அது கிளச்சு. அந்த மூணாவது கம்பியில் வலது கலை வைங்க. ஒரு கம்பி இருக்கு, அது சும்மா தானே இருக்கேன். என் கால வைக்கட்டுமா? என்ன முருகேசா, நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன்ல, சரி கவனமாக கேட்கணும். சரி சரி, சரியா? சரி. முத கம்பி கிளச்சு, மூணாவது கம்பி ஆக்சிலேட்டர், நடுக்கம்பி பிரேக். முத கம்பி, மூணாவது கம்பி ஆக்ஸு, முத கம்பி, நடுக்கம்பி. என் வாய் பார்க்காதீங்க, கீழே பாருங்க. முத கம்பி, முத கம்பி, மூணாவது கம்பி, முத கம்பி, முத கம்பி, மூணாவது கம்பி, நடுக்கம்பி, மூணாவது கம்பி, நடுக்கம்பி, முத கம்பி. ஐயோ, முருகேசா, இந்த முத கம்பி கிளட்ச். முருகேசா, அந்த முத கம்பி கிளட்ச். கிளட்ச். ஹலோ, யாரு? முத்துராயங்கல்ல. நீங்க? நான் சண்முகம் பேசுறேன்ப்பா. ஐயா, அவர் தான் கொஞ்சம் கூப்பிடுறியா? இந்த கூப்பிடுறியா? ஐயா, ஐயா, யாருடா போன? சண்முகியா போன்ல இருக்கு. அண்ணே, உங்க போன இருந்தா முடிஞ்சு. எங்கடா ஓடுற? ஐயா, சண்முகியா போன்ல இருக்காரு. என்னடா சொன்னாரு? தெரியல, அம்மா பேசிட்டு இருக்காங்க. அம்மா பேசுறாளா? இல்ல, சமூகம் போன்ல என்ன சொன்னாரு? அவருக்கு உடம்பு சரியில்லையா, வரதுக்கு நாள் ஆகும். ஏண்டி, நான் அவருக்கு உடம்பு முடியலங்கிற நீ ஐயங்கிறியா? அந்த அளவுக்கு கார் மோகம் பிடிச்சு போய் தெரியற. நான் என்ன பண்ணுவேன்? நீ பேசுறேன்னு கூப்பிடு, நான் ரெண்டு வாரத்தை பேசலாம் இருந்தேன். நீ வாட்டில இங்க வந்து நிக்கிற. ஏண்டா, வண்டி துடைச்ச லட்சணமா இது? பீடா, என்னது இது? தொடைய தொடைய பூவா குட்டிக்கிறீனே. கூட கூட பேசணும் வச்சுக்க, வெளுக்க போற பாரு. உனிய ஏன்பா முருகேசா? ஐயா, நான் ரெடி. ஓடியா, ஓடியா, ஓடி, ஓடியா, வேகமா வண்டி எடு, ஓட்டலாம். ஐயா, இந்த தவுட் மூட்டை எடுத்து சொல்லுங்க, ரைஸ் மில்ல இருந்து. இப்போ ரொம்ப முக்கியமா? நீ வருவேன்னு காலிலேருந்து ரெடியாக உட்காந்துருக்க, இப்போ போய் தவுட்டு மூட்டை எடுக்கணும். அது நீ வேட போகலாம். ஐயா, நம்ம வண்டி ஓட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சா? என்னைக்கு ஓட்டணும்னு கேளுறா. ஒரே ஒரு நாள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உடம்பு போய். அதெல்லாம் கிடையாது. வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? என்ன நாள் ஆச்சா? வண்டி ஓட்டும்போது மட்டும் ஆரம்பிச்சு நல்லா கணக்கு தெரியும்ல. அதுக்கு என்ன இப்போ? நாலு நாள் ஓட்டினா பத்து நாள் ரெஸ்ட் பண்ணும். சும்மா ஏதாவது ஒன்று சொல்லு. ஐயா, வண்டி ஓட்டுறது ஒரு கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சும்மா இருக்க வந்து வண்டி நாலு மீது வச்சா வண்டி ஓடினு நினைக்கிறீங்களா? இந்தா, இந்த பெட்டியில் எப்படி டெக்னிக்கல் விஷயம் தெரியுமா? ஐயா, இங்கே நீங்கள் இங்கே செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உள்ளுக்குள்ள பல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது தப்பாச்சுன்னா மொத்தமாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரெஸ்ட் விடணும். அப்போ நீ மட்டும் தினமும் வண்டி எடுத்து ஓட்டுற? அது ஓட்டி பழகிறதுக்கு அப்புறம், இது ஓட்டுறதுக்கு முன்னாடி. இப்போது
இந்த ஊர்ல யார் பெரிய டிரைவர்? நான் தானே. சரி விடு விடு, என்ன செய்யறது ஐயா? நீங்க உனக்கு திறந்து ஓட்டி வண்டி இதாகி போச்சுன்னா? ஐயோ, அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன். இருந்தாலும் ரெஸ்ட் விட்டா தானே உங்களாலையும் ஓட்ட முடியும். சீக்கிரமா ஓட்டணுமா வேணாமா? ஓட்டணும், அவ்வளோதான். சரிடா, அப்போ அது வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தில்ல, அதெல்லாம் பழகி பார்த்துக்கிறேன். சூப்பர். முடியாச்சா? எனக்கு அடுத்த மாதம் கல்யாண நாள், அதுக்குள்ளே வண்டி ஓட்டி பழகிட்டேன்னா அவளையும் கூட்டு கோயில் போயிட்டு வரலான் இருக்கேன். சூப்பராக ஓட்டிலாம்யா. அப்படியா? பின்ன ரைட்டு விடு, நீங்க போகணும். நீயா போயிட்டு வந்துரு, தவிட்டு முடியாது தந்துறியா? ஆ ரைட்டு. ஏய் பீனே, தப்பிச்சுங்க சாமி, இல்லைன்னா இன்னைக்கு போட்டு கொண்டு எடுத்துப்பாரா? காலம் போன காலத்தில் இவர் கேட்டா இந்த ஆசை. அப்போ எனக்கு சொல்லித்தர வேண்டியதானே, தெரியாம கேட்டேன்னே. இறங்க, இப்போ தண்ணி பிடிச்சோ போ. கோயில்கிட்ட வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, நான் ஒன்னும் வேணுங்க உங்க பின்னாடி வரல, என் கார் ரேடியோல தண்ணி இல்ல. பாருங்க, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், பின்னாடி வராதீங்க. இந்த ஊர்ல எங்க அப்பாக்கு நிறைய பேர் தெரியும், யாரோ பாத்து சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்ல மாட்டாங்க நாங்களும். என்னது, என்ன சொன்னீங்க? சொல்லட்டுமா? என்னப்போ என்ன கூட பிடிச்சிரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நினைச்சேன் இது இந்த மாதிரி தான் எங்கயாவது வந்து நிக்கும்னு. இனிமே என் பின்னாடி வராதீங்க, தெரிஞ்சா அப்படிதான். நான் அப்படி விட பண்ணலாம் கிடையாது. நீங்க பட்டன் கேட்டதும் சரின்னு சொல்றதுக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு திரும்பியாவது பாத்துருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க போனாலும் பின்னாடி வந்துட்டு இருந்தீங்க, அதான் யாரு அதுன்னு பார்த்தேன். கெஞ்சி கேக்குறேன், பின்னாடி வராதீங்க. வாசல வந்து நின்னு நாள் வேலை மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அங்கேயும் வந்து நிக்கிறீங்க நீங்க. ஒரு கடைக்கு போகல, ஒரு வேலைக்கு போகல, எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. யாரு பதிலும் கேக்குறாங்க, யார் இந்த பையன், யார் இந்த பையன். நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க அப்பா ரொம்ப கோவக்காரு, இந்த மாதிரி பின்னாடி வர வரலாம் வச்சுக்க. ஒத்த வார்த்தையில சொல்லு, என்ன பிடிச்சிருக்கு? இன்ன வர கணம் நினைக்கிறேன். மெதுவாடா
வண்டி ஓட்டணும். சொல்லியே வந்துட்ட நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டானே. இதுக்கு போய் இதுக்கு நீ தேவையில்லாம எரிச்சல் ஆகியிருக்க. அவன் வச்சிருக்கலாம் ஒரு வண்டி. ஐயோ மழை நிக்கப்படா போச்சு. என்னடி அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான் வேன் வந்துருச்சு, எங்கடி பார்த்துட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குறேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எங்கடி போற? போலாம் போலாம். ஹேய், போஸ்ட்மேன் எப்படா வருவா? வர நேரம் தானே. கிப்புறவன வாண 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 இருங்கப்பா. நல்லக்யா வாண வாண, எல்லாம் அப்புறம் பேசலாம். வாண வாண இறியா வாண தரேன் தரேன் தரேன், எல்லாம் அப்புறம் பேசலாம். நீ தரேன் சரி, நான் ஒண்ணும் பேசல. தர இருப்பா இருப்பா. யோ 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 யோ, சொன்ன கேளியா? ஊர்க்க எட்ல இருக்கியா? கிழிச்சு போடாதியா? யோ சொப்படி கேளியா. ஊசு பையில இவன் அநியாயம் தாங்க முடியலப்பா. சே நாளைக்கு நான் குற்றாலம் போறது கிடையாது. சைக்கிளை தள்ளி விட்டாங்க. என்னண்ணே அம்புட்டானா? எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. திருந்த மாட்டேங்களா நீங்கெல்லாம்? எங்க இந்த வண்டிய காணோம்? ஏங்க இவ்வளவு வெள்ளன்னு எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? எங்கிட்ட எடுத்துருவோனா உனக்கு என்ன? உனக்குதான் அது கண்டால அது அப்புறம் என்ன? அப்பா சாமி, உன்னை கேட்டதே தப்புத்தேன். எங்க எடுத்துட்டு போனா எனக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு, நாங்க நிக்கிறோம், நீ வந்துரு. ஏய் இன்னும் கொஞ்ச நாள் தான் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இருக்கட்டும்.
ஏயா, கல்யாண நாளுக்குள்ள கார் ஓட்ட கத்துக்கிட்டேன்னா நம்ம அதுலயே கோயிலுக்கு போலாம்ல? கத்துக்கதான் கத்துக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் கத்துக்கோ. ஏன் கேள்விக்கு ஆசையை பாரு, நாங்க நீ கூப்பிட்ட போய் வரமாட்டேன்னா இப்ப நீ சொன்ன நாங்க செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணு முடியாது. சும்மா புழுகாதயா, நீ அதுக்குதான் கத்துக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத, எல்லாம் புஷுன்னு போயிடும். நான் எதுக்கு புஷுன்னு போறேன்? எனக்கு எப்பதான் வயசு திரும்பதாக்கும். கூட்டு போட்டி போ. கூட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன வெட்டி போயிச்சு? நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. திமுறு மட்டும் குறையாத. யோ, இப்படி விளையாட்டுத்தனமாவே இருக்கியே, நாளைக்கு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ எப்படியா இருப்ப? இது வரைக்கும் ஒழுங்கா தானே பேசிக்கிட்டு இருந்தேன், பேசாம தூங்குறியா இல்ல எனக்கு தூக்கம் வருது. சொல்லியா, நாளைக்கு பொசுக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தாங்குவியா? நீ அதெல்லாம் தாங்குவ, நீ எப்படிப்பட்ட ஆளு? த உன்ன ஏ மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது, தெரியும்ல? பார.